நாட்டில் இருக்கின்ற இந்த ஆட்சிகள் எல்லாம் என்ன இப்பொழுது அமெரிக்காவுக்கு சார்பாக இருந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்து கொண்டிருக்கிறது, அங்கே பண்டிகை எல்லாம் உண்ணுகிறார்களே, விபச்சாரம் நடக்கிறது, இப்படி எல்லாம் எத்தனையோ மோசமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக பேசுகின்ற அளவுக்கு ஹுமேனி இருந்தார், அகமதி நஜாத் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார், அலி ஹாமினி இருந்து கொண்டிருக்கிறார் என ஈரான் பேசிக் கொண்டிருக்கிறது, அணு உற்பத்தி தயாரிக்க போகிறது, இஸ்லாமிய ஆட்சியை பற்றி அடிக்கடி பேசுகிறார்கள். எனவே அவர்களை ஆதரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஹக்கில் இருக்கிறார்களா, சரியான கொள்கையில் இருக்கிறார்களா என்பது பற்றியெல்லாம் கோலைப்பட்டது கிடையாது. இஸ்லாம் ஆட்சி இரண்டையும் சேர்த்து பேசுகிறார்கள் என்ற ஒரு காரணமாக இவர்கள் அதிலே மூழ்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு மூழ்க ஆரம்பித்தார்கள் சகோதரர்களே, அகமதி நஜாதி ஈரானிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகிறார். அவரது தெரிவுக்கு வாழ்த்து தெரிவித்து அவரை பாராட்டி என்ன செய்கிறது, அல்ஹஸ்னாத் எழுதுகிறது. அல்ஹஸ்னாத் எழுதுகிறது. அது மாத்திரமா, அகமது நஜாதி அதாவது இந்த அணுப்புரட்சி, இந்த அணு ஆயுதம் தயாரிப்பு சம்பந்தமாக அமெரிக்க எதிராக சூளுரைக்கிறார், பலஸ்தீனை அதாவது இஸ்ரவேலை உலக படத்திலிருந்தே எடுத்து விடுவார் என்று சூளுரைக்கிறார். எனவே அகமது நஜாதியை பற்றி ஆதரவான வசனங்கள் தொடர்ந்து, ஒரு கட்டுரை முடிந்தால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாள் மறுபடியும் அவரை பற்றி இன்னொரு கட்டுரை, எமர் இரும்பு மனிதன் அவரை பாராட்டி இப்படி பல கட்டுரைகள் வருவார். அகமது நஜாதி யார், அவன் ஏன் இப்படி பேசுகிறான், பிடல் கேஸ்டோம் இப்படி பேசத்தான் செய்கிறான், அமெரிக்காவுக்கு எதிராக அவன் மட்டுமா பேசுகிறான், உலகத்திலே எத்தனையோ நாடுகள் பேசிக் கொண்டிருக்கிறது, பேசினால் இஸ்லாமா என்பதை எல்லாம் பார்க்காமல் பேச ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ஹுமேனி, இமாம் ஹுமேனி, இமாம் ஹுமேனி என்று எல்லோரும் பேசுகிறார்கள். யாராவது ஹுமேனியுடைய நூலை வாசித்திருக்கிறோமா, வாசித்தது கிடையாது. ஹுமேனியுடைய உரைகளை கேட்டிருக்கிறோமா, கேட்டது கிடையாது. எப்படி எங்களுக்கு ஹுமேனி அறிமுகமானார்கள், இமாம் ஹுமேனி என்று ஈரானில் இருக்கக்கூடியவர், ஈரானில் இருந்து மரணித்தவர் எப்படி எங்களுக்கு அறிமுகமாயினார், இமாம் ஹுமேனியின் நூலை வாசித்ததும் கிடையாது, உரைகளை கேட்டதும் கிடையாது, எங்களுக்கு எப்படி அறிமுகமாயினார்கள், அறிமுகப்படுத்தது யார், எப்படி எங்களுக்கு அறிமுகம் கிடைத்தது, இப்பொழுது யார் சவுதியிலே மன்னர் கேட்டால் எங்களுக்கு தெரியாது, கத்தாரில் யார் மன்னராக இருக்கின்றால் தெரியாது, குவைத்தில் என்றால் தெரியாது, ஈரானிலே அகமதி நஜாத் தெரிகின்ற அளவுக்கு யார் எங்களோடு நடந்து கொண்டார். இப்படி ஈரானிலே இருக்கின்றவர்களை, ஈரானிலே இருக்கின்ற அந்த கொள்கையை, ஈரானிலே ஆட்சி செய்கின்றவர்களை நெருக்கி இஸ்லாமியர்களாக மதிக்கத்தக்கவர்களாக எங்களிடத்திலே கொண்டு வந்தவர்கள் யார், இவர்கள் இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமா பேசக்கூடியவர்கள். ஏன் கொண்டு வந்தார்கள், அவரது கொள்கையெல்லாம் இவர்களுக்கு ஆதரவு எல்லாம் கிடையாது, எதற்காக கொண்டு வந்தார்கள் தெரியுமா, இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சியை வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள், நெருக்கினார்கள். கடைசியிலே அவன் எதை பயன்படுத்திக் கொண்டான், ஈராடிலே நடக்கின்ற ஆட்சி என்ன, ஷியாவுடைய ஆட்சி, அவன் இதை பயன்படுத்திக் கொண்டார். சகோதரர்களே, ஷியாக்கள் என்பவர்கள் இஸ்லாமிய போர்வையில் இருக்கக்கூடிய யூதர்கள், சுருக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள், சுருக்கமான வசனம் இது, யாராவது இந்த வசனத்திலே தவறுகின்றால் என்னிடத்தில் எப்பொழுதும் எங்க இடத்திலும் பேசலாம். சகோதரர்களே, ஈரான் அதாவது இந்த விஷயம், ஈரான், இந்த ஈரானில் இருக்கக்கூடிய இந்த ஷியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் போர்வையில் இருக்கக்கூடிய யூதர்கள் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. சகோதரர்களே, யூதர்களால் இவர்கள் உருவாக்கப்பட்டார்கள், யூதர்களால் தான் இவர்கள் உருவாக்கப்பட்டார்கள், ஏராளமான ஆதாரம் இருந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் அவர்களே தங்களுக்கு சாட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியின் பேரால் இவர்கள் ஆதரிக்க ஆரம்பித்தார்கள். 1980களில் ஈரானிய புரட்சி, ஷாஹுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஈரானிலே ஷாஹுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, விபச்சாரம், கொள்ளை, களவு என்று பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக ஒரு ஆன்மீக புரட்சி உண்டு அந்த ஈரானிலே ஏற்படுகிறது, ஹுமைனி தலைமை தாங்குகிறார். இந்த புரட்சியின் பொழுது ஷாஹுடைய ஆட்சியை நாங்கள் ஒழிப்போம், இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கப் போகிறோம், விபச்சாரம், கொள்ளை, களவு எல்லாம் இல்லாமலாக போகிறது என்ற ஒரு குரல் கேட்டவுடன் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் மகா இஸ்லாமிய ஆட்சி ஒன்று ஏற்பட போகிறது என்று, எப்படி 1950களிலே இந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் எகிப்திலே ஏமாந்ததோ அப்துல் நாசரையும் அகமது நஜீபையும் அதாவது மன்னர் ஃபாரூக்குக்கு எதிராக முன்னிறுத்தி அவர்களை அப்படியே புரட்சி செய்ய வைத்து முன்னிறுத்தி போனார்களோ, பின்னர் அதே அப்துல் நாசருடைய கையால் இஹ்வானுல் முஸ்லிமீன்களுக்கு ஏராளமான அறிஞர்கள் கொல்லப்பட்டார்களோ, முகமது குத்துப் சயீத், அது முகமது குத்துப், அதே போன்று யூசுப் அல் கர்லாவி போன்றவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்களோ, சயீத் குத்துப் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார், அதே போன்று அங்கு நம்பி ஏமாந்தது போன்று இங்கும் நம்ப ஆரம்பித்தார்கள். ஈரானிலே இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமாக அவர் என்ன கொள்கையில் இருக்கிறார் என்பதெல்லாம் கிடையாது, ஹுமேனி இஸ்லாமிய ஆட்சி வரப்போகிறது என்று சகோதரர்களே இவர்கள் விட்ட அறிக்கைகள், ஷியாக்கள் சம்பந்தமாக இவர்கள் கொண்ட ஆதரவுகள், ஷியா இந்த இஸ்லாமிய ஆட்சி வேறொரு காரணம் அல்ல, இந்த இஸ்லாமிய ஆட்சியின் காரணமாக இவர் கொண்ட ஆதரவுகள், நான் உங்களை வடிவரியாக சொல்லுகிறேன், சில வேளை சொல்லலாம் எங்களுக்கும் ஷியாக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லலாம், இவர்கள் மதிக்கின்ற
அத்தனை அறிஞர்களும் இவர்கள் கூடுதலாக இந்த இவருடைய கட்டுரைகளை கூடுதலாக தங்களது சஞ்சிகைகள் போடுகிறார்களோ இவர்களை பற்றி கூடுதலாக பேசுகிறார்களோ அவர்களுடைய அறிக்கையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இவர்களை தான் கூடுதலாக ஆதரிக்கிறார்கள், தெளிவாகவும் இவர்கள் எழுதவும் செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் சகோதரர்களே? உங்களுக்கு தெரியும், குவைத்திலே வெளிவரக்கூடிய முஜித்தமா என்ற ஒரு சஞ்சிகை, இஹ்வான் முஸ்லிமீனுடைய கருத்துக்களை தாங்கி வரக்கூடிய ஒரு சஞ்சிகை, இஹ்வான் முஸ்லிமுடைய சஞ்சிகை. இது அந்த நேரத்திலே 1979 இந்த புரட்சியின் ஆரம்ப கட்டத்திலே ஒரு அறிக்கை வெளியிடுகிறது. எப்படி? அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் ஃபில் ஆலம் யஸ்துரூன பயானன் ஆமன் யஸ்திரூன பயானன் ஆமன். ஒரு பொதுவான சட்டத்தை, பொதுவான அறிக்கையை இஹ்வானுல் முஸ்லிம் இப்பொழுது வெளியாக்குகிறது. என்ன தெரியுமா? இந்த ஹுமேனியை நாங்கள் சந்திக்க போகிறோம், ஈரானுக்கு ஹுமேனியை ஈரானுக்கு நாங்கள் எல்லோரும் சந்திக்க போகிறோம். எனவே இந்தோனேஷியாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து, ஆப்கானிஸ்தானிலிருந்து, மலேசியாவிலிருந்து, பாகிஸ்தானிலிருந்து, பிலிப்பைனிலிருந்து எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுமாறு, தனி பிளைட்ல போவதற்காக கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறோம். என்னென்ன ஜமாத்தை அழைக்கிறார்கள்? அதாவது ஜமாத் பாகிஸ்தான் ஜமாத் இஸ்லாமி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமி, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ் மாசூமி, அதே போன்று ஜமாத் அதாவது ஷபாபுல் இஸ்லாம் என்று மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த இயக்கம், பிலிப்பைன்ல இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமி, இப்படி எல்லோரும் வாருங்கள், ஒரு பிளைட்ல நாங்கள் போகிறோம். முதலாவது அகுலு சுன்னாவல் ஜமாத்துடைய ஒரு பிளைட் ஈரானுக்குள் போகிறது இவர்களுடைய பிளைட். யாரை? ஹுமேனை சந்திப்பதற்காக போகிறார்கள். இந்த அறிக்கையை முஜித்தமையில வெளியிடுகிறார்கள். அங்கே போய் சந்தித்து ஹுமேனி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? தனது இந்த புரட்சி இருக்கிறதே, இது ஒரு ஈரானிய புரட்சி கிடையாது, இது ஒரு ஈரானிய புரட்சி கிடையாது. என்ன? வஹுவ குல்லு முஸ்லிமின் முவாஹிதின் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து முஸ்லிமுடைய புரட்சி இது. வ மகானுஹு லைஸ ஈரான் ஃபக்காத், ஈரானுடைய இடம் மாத்திரம் கிடையாது. வலாக்கின் குல்லு தௌலா இஸ்லாமிய தஜப்பரு ஹாகிமு அலா தீன் இஸ்லாமி, இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாத்தை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, இஸ்லாத்துடைய பேர்வழிகளை அடக்குவதற்கு எதிராக எழுப்பப்பட்ட புரட்சி தான் இது, அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். ஓ, இந்த ஷாவுக்கு எதிராக ஹுமேனிக்கு வெற்றி தந்த அல்ல, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த வெற்றியை தருவான் என்று சொன்னவுடன் இவர்கள் இங்கே போயிருந்தவர்கள், இஸ்லாமிய ஆட்சியை கனவு கண்டு போயிருந்தவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களது உடல் ரீதியாக, சட ரீதியாக, எல்லா ரீதியாகவும் உங்களுக்கு என்ன செய்வோம், உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது முடிந்த பின்னால் அந்த ஈரானிலே புரட்சியிலே கொல்லப்பட்ட சுகதாக்களுக்காக எல்லோரும் சலாத்துல் காயிப் ஜனாசா தொழுதோம். அந்த மஜல்லாவில் வருகிறது, சலா காயிப் ஜனாசா என்ன செய்தோம், ஈரானிலே கொல்லப்பட்டவர்களுக்காக நாங்கள் தொழுதோம் என்று சொல்லி ஒரு அறிக்கை. இது முடிந்து விட்டதா சகோதரர்களே? முஜித்தமாவிலே வந்த ஒரு முக்கியமான அறிக்கை 434வது இதழிலே இந்த அறிக்கை வெளியாகிறது சகோதரர்களே. இது மாத்திரம், இது முஜித்தமா என்ற இஹ்வானுல் முஸ்லிமீனுடைய சஞ்சிகையிலே எல்லாரும் அழைத்து போனார்கள் அங்கே போய் இஸ்லாமிய புரட்சி சகோதரர்களே. அதுக்கு பின்னால் அதாவது உமர தில்மிசானி, உமர தில்மிசானி என்பவர் ஹசனுல் பன்னா, அதற்கு பின்னால் ஹசன் அல் ஹுதைபி, அடுத்ததாக உமர தில்மிசானி. இஹ்வானுல் முஸ்லிம்